நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற டாபிக் வந்து காரக். காரக் அப்படின்னு சொன்னால் வேற்றுமை உருபுன்னு சொல்லி சொல்லுவோம். வேற்றுமை உருபு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஹிந்தியில். நம்ம பேசுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, காரக் வந்து ஏழு வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கா, கே, கி, கோ, சே, மே, பர் அப்படின்னு ஏழு வகைப்படும். அதில் இது வந்து பேசறச்சே உன்னுடையது அப்படின்னு சொல்லும்போது இந்த மூணுமே நீங்கள் யூஸ் பண்ணும். கா, கே, கி அப்படின்றது உடையன்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னுடைய, ராமனுடைய. ஃபார் எக்ஸாம்பிள், ராமனுடையன்னு பார்க்கும்போது ஆண்பால் ஒருமை. இது ஆண்பால் ஒருமைக்கு மட்டுமே நீங்கள் கான்றதை யூஸ் பண்ணணும். அப்போ ராமனுடைய அப்படின்னா ஒரு ஆண், ஆணுன்றதுனால அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணோம், கான்றது யூஸ் பண்ணோம். அதுவே சி கீதாவுடைய அப்படின்னு சொல்லும்போது கீதா கி அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ கீதாவுடையன்னு தமிழில் சொல்கிறதுக்கு நீங்கள் கீதா கி. அதுவே அவர்களுடைய அப்படின்னு சொல்லும்போது உன்கே அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. கே அப்படின்னு சொன்னால் நம்ம பண்மை, அன்பால் பண்மைக்கு பயன்படுத்துவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோ. கோ அப்படின்னு சொன்னால் இக்கு ஐ அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு உன்னை, எனக்கு என்னை இப்படி மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மோகனுக்கு மோகனை, சீதாவுக்கு சீதாவை, மாதவிக்கு மாதவியை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் சே. சே அப்படின்னு சொன்னால் ஹிந்தியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இருந்துன்றது மட்டும்தான் அதிகமாக வரும். அடுத்த அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது விட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓடு, ஆல் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இப்போ இருந்து அப்படின்னு சொல்லும்போது இங்கிருந்து, அங்கிருந்து, எங்கிருந்து இந்த மாதிரிலாம் நம்ம சொன்னால் நம்ம சேன்றது. யஹான் சே, இதர் சே, உதர் சே, கிதர் சே அப்படின்னு, கஹான் சே அப்படின்னு சொன்னால் எங்கிருந்து, இதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கிருந்து, அங்கிருந்து, எங்கிருந்து இதெல்லாம் சொன்னதுக்கு இந்த சேன்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். விடன்னு சொல்லும்போது சீதாவை விட, கீதாவை விட, என்னை விட, உன்னை விட, இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனுக்கு நம்ம விடை, விடன்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஓடு. ஓடு அப்படின்னு சொல்லும்போது ராமனோடு, மோகனோடு, கிருஷ்ணனோடு இந்த மாதிரி, அதுவே கீதாவால், சீதாவால் இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது நம்ம இந்த ஆள்ன்றது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மே. மே அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளே அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். வீட்டில், காட்டில், நாட்டில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வீட்டில், காட்டில், நாட்டில், ஊரில் இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம மேன்றது பயன்படுத்தணும். கர்மே, காவ்மே, ஷஹர்மே, நகர்மே இந்த மாதிரி மேன்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த காரக் வந்து பர். பர் அப்படின்னு சொன்னால் மேலே, மேஜ் மேல், மேஜை மேல் அப்படின்னு சொன்னால் மேஜ் பர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுவே சுவற்றின் மேல் அப்படின்னு சொன்னால் தீவார் பர் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நம்ம முதல் மூணு காரக் பார்த்தோம் இல்லையா, அதோடைய டீட்டெயில்டாக நம்ம எப்படின்றது சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறோம். ஃபஸ்ட்டு காரக் என்ன சொன்னோம், கான் சொன்னோம். நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், கேன் சொன்னோம். அடுத்தது கீன் சொன்னோம். அப்போது முதல் காரக் வந்து கான்னு சொல்கிற இது வந்து ஆண்பால் ஒருமைக்கு வரும்போது நம்ம பயன்படுத்தணும். கி அப்படின்றது பெண்பால் ஒருமை அல்லது பெண்பால் பன்மை வரும்போது பயன்படுத்தணும். கேன்றது ஆண்பால் பன்மைக்கு பயன்படுத்தணும். இப்போது அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். சுரேஷ் ஷீலாவின் சகோதரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது யாரை குறிக்கிது, ஷீலாவோட சகோதரனை குறிக்கிறது. அப்போது சகோதரன் சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்பால் ஒருமை இல்லையா, அல்லது ஆண்பால் சொல். அப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஷீலாவாக இருந்தால் கூட
நம்ம என்ன சொல்லணும், இதுக்கு கான்றது தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, சுரேஷ் ஷீலா கா பாயி ஹை. அப்போ ஷீலான்றது பெண்ணா இருந்தாலும் அதுக்கு அடுத்தது வரக்கூடியது என்னது, ஆண்பால்ன்றதுனால நம்ம பாயி அப்படின்னு சொல்றது ஆண்பால், அதனால கான்றது யூஸ் பண்ணணும். சுரேஷ் ஷீலா கா பாயி ஹை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா சகோதரன் அதாவது பாயி, பாயின்றது ஆண்பால், அதனால நம்ம கா. அப்போ சுரேஷ் ஷீலா கா பாயி ஹை, அதுக்கு சுரேஷ் ஷீலாவின் சகோதரன். அதுவே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாக்குறீங்க, ஷீலா சுரேஷ் கி பஹன் ஹை. அப்போ இதோட அர்த்தம் என்ன, ஷீலா சுரேஷின் சகோதரி. அப்போ இந்த இடத்துல எதை குறிக்கிறீங்க, யாரை குறிக்கிறீங்க, ஷீலாவை சொல்றீங்க. ஷீலாவை சொல்றதுனால நீங்க ஷீலா யாரு, சகோதரி, சகோதரின்றது பெண்பால், அதனால நீங்க எதை யூஸ் பண்ணும், கீன்றதை யூஸ் பண்ணும். அப்போ ஷீலா சுரேஷ் கி, ஏன்னா சகோதரின்றது பஹன் சொல்றோம் இல்லையா, அந்த பஹன்ன்றது பெண்பால், அதனால கீன்றது நம்ம பயன்படுத்தணும். அதனால ஷீலா சுரேஷ் கி பஹன் ஹை அப்படின்னு சொல்லணும். மோகன் சுரேஷுக்கும் ஷீலாவுக்கும் அப்பா. இதுல வந்து மோகன் அப்படின்னு சொன்னா மோகன் பேர் அப்படியே சொல்லணும், சுரேஷுக்கும் ஷீலாவுக்கும் அப்படின்னு சொன்னா சுரேஷ் அவர் ஷீலா, இது ரெண்டுமே பன்மை, அதனால நம்ம கேன்றது பயன்படுத்துறோம். அப்பாவுக்கு ஹிந்தியில பித்தான்னு சொல்லணும். ஸோ பிதாஹ மோகன் சுரேஷ் அவர் ஷீலா கே பிதாஹ. அதுவே மோகன் சுரேஷோட அப்பா அப்படின்னு சொன்னா மோகன் சுரேஷ் கா பிதாஹ அப்படின்னு சொல்லணும். அதுவே மோகன் ஷீலாவோட அப்பா அப்படின்னு சொன்னா மோகன் ஷீலா கா பிதாஹ. இதுல மோகன் ஷீலாவுடைய அப்பான்றது அர்த்தம். அதுவே நம்ம ஒரு பெண்ணுக்கு சொல்றதா இருந்தா சீதா சுரேஷ் அவர் ஷீலா கி மாதா ஹை அப்படின்னு நம்ம சொல்லணும். இங்க ஏன் கீன்றது சொல்றோம், இங்க மாதான்றது பெண்பால், அதனால நம்ம கேன்றது யூஸ் பண்ணக்கூடாது, கீன்றது யூஸ் பண்ணணும். அதுவே சீதா சுரேஷ் கி மாதா ஹை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா மாதான்றது பெண்பால், அதனால நம்ம என்ன சொல்லணும், சுரேஷ் சீதா சுரேஷ் கி மாதா ஹைன்னு சொல்லணும். அதுவே சீதா ஷீலா கி மாதா ஹை அப்படின்னு நம்ம சொல்லணும், சீதா ஷீலாவுடைய அம்மா. அதுவே கி வந்து ப்ளூரல்ல நம்ம பயன்படுத்தும் போது, அதாவது பன்மையில பயன்படுத்தும் போது எப்படின்றது பார்க்குறோம். சீதா அவுர் ரமா கீதா கி பஹனோம் ஹை அப்படின்னு சொல்லணும். அப்படி அதாவதுன்னா சீதாவும் ரமாவும் கீதாவின் சகோதரிகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும், சீதா அவர் ரமா கீதா கி பஹனோம் ஹை. இப்போ நம்ம அடுத்த காரக்கு கோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கோ அப்படின்னு சொன்னால் இக்கு ஐ அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ அதோட சின்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோம். முரளி விமலாவுக்கு புத்தகம் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப சொல்லும் போது முரளி விமலா கோ, உக்குன்னு சொன்னோம் இல்லையா, உக்கு வந்ததுனால கோ. சோ முரளி விமலா கோ கிதாப் தேதாஹ, முரளி கொடுக்கிறான்னு சொல்றோம். அதுவே விமலா முரளி, முரளிக்கு புத்தகம் கொடுக்கிறாள்னு சொன்னா எப்படி சொல்லணும், விமலா முரளி கோ கிதாப் தேதி ஹை அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட், முரளி விமலா கோ கிதாபே தேதே ஹை, முரளி விமலாவுக்கு புத்தகங்களை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது புத்தகங்கள் வந்ததுனால பன்மை,
பன்மை வந்ததுனால இங்கே டாக்கு பதிலாக நம்ம டேன்றது நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி புத்தகங்களுக்கு வந்து ப்ளூரலாக பன்மையாக மாற்றுறோம். ஸோ முரளி விமலாக்கோ, விமலாவுக்கு, அதனால் விமலாக்கோ அப்படின்னு சொல்லணும். புத்தகங்களை அப்படின்னு சொல்கிறது கிதாபே அப்படின்னு நம்ம சொல்லணும். தே இது ப்ளூரலாக வந்ததுனால தேத்தே அப்படின்னு வரணும், அதனால் தேத்தேஹ அப்படின்னு மாறும். முரளி விமலாக்கோ கிதாபே தேத்தேஹ அப்படின்னு மாறும். புத்தகங்களை அப்படின்றதுனால கிதாபே, கிதாபே பன்மையாக வந்ததுனால தேத்தா வராது தேத்தேன்னு மாறும். ஸோ முரளி விமலாவுக்கு புத்தகங்களை கொடுக்கிறான் சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்? முரளி விமலாக்கோ கிதாபே தேத்தேஹ அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கணேஷ் லக்ஷ்மிக்கோ புலாத்தாஹ. இதுக்கு அர்த்தம் என்ன? கணேஷ் லக்ஷ்மியை கூப்பிடுகிறான். அப்போ லக்ஷ்மியை அப்படின்றதுனால கோன்றது நம்ம பயன்படுத்தணும். கணேஷ் லக்ஷ்மிக்கோ புலாத்தாஹ அப்படின்னு சொல்லணும். ஸோ லக்ஷ்மியை அப்படின்றதுனால கோ, கணேஷ் லக்ஷ்மிக்கோ புலாத்தாஹ, லக்ஷ்மியை கணேஷ் கூப்பிடுறான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஏழு காரத்தை பேஸ் பண்ணி நான், நீ, நாம் இது எல்லாத்துக்குமே எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நானுக்கு பார்க்க போகிறோம். நான் அப்படின்றத ஹிந்தியில் என்ன சொல்வோம்? மைன்னு சொல்கிறோம். அப்போது மை ப்ளஸ் கா அப்படின்னும் போது மேரா. நீங்கள் இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இதை மறந்துடணும், இந்த இதை இது தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் பேசும்போது. அப்போது மை ப்ளஸ் கா மேரா அப்படின்னா என்னுடைய, மை ப்ளஸ் கே மேரே அதுவும் என்னுடைய தான், மை ப்ளஸ் கீ மேரி என்னுடைய. இது ஆண்பால் ஒருமை அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணும்? மேரான்றது யூஸ் பண்ணும். ஆண்பால் பன்மை வந்தால் மேரே, பெண்பால் ஒருமை அல்லது பெண்பால் பன்மை அப்படின்னு வந்ததுன்னா மேரி அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மை ப்ளஸ்கோ முஜ்கோ அல்லது முஜே, முஜ்கோ அல்லது முஜேன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது முஜ்கோ முஜே அப்படின்னு சொன்னால் என்னை எனக்கு அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் மை ப்ளஸ்ஸே முஜ்ஸே, முஜ்ஸே அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால், என்னோடு, என்னிடமிருந்து, என்னை விட. முஜ்ஸே படா, முஜ்ஸே சோட்டா அப்படின்னு சொன்னால் என்னை விட பெரிய, என்னை விட சிறிய அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது என்னிடமிருந்து அப்படின்னு சொல்லும்போது இது முஜ்ஸே, என்னால் அப்படின்னு சொன்னாலும் முஜ்ஸே, என்னோடுன்னு சொன்னாலும் முஜ்ஸேன்றது தான் நம்ம யூஸ் பண்ணோம். மை ப்ளஸ் மே முஜ்மே அப்படின்னு சொல்லணும். முஜ்மே அப்படின்னு சொன்னால் என்னில். மை ப்ளஸ் பர் முஜ்பர், முஜ்பர் அப்படின்னு சொன்னால் என்மேல். திரும்ப ரீகேப் பார்க்க போகிறோம். மேரா அப்படின்றது ஆண்பால் ஒருமைக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றுக்கு ஆண்பால் சொல்லல கர்ன்றது பார்த்தோம், அப்போ மேரா கர் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் மேரே அப்படின்னு சொன்னால் ஆண்பால் பன்மைக்கு பயன்படுத்தணும். மேரி பெண் பேசுறதா இருந்தாலும் பெண்பால் சொற்கள் வந்தாலும் நம்ம மேரின்றது யூஸ் பண்ணணும். இது மூணுத்துக்குமே என்னுடையன்றது அர்த்தம் கொடுக்கும். அடுத்தது முஜே அல்லது முஜ்கோன், இதில் ஏதாவது ஒன்றத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முஜேன்னு சொன்னாலும் சொல்லலாம், இல்லை முஜ்கோன்னு சொன்னாலும் சொல்லலாம். இதுக்கு அர்த்தம் என்ன? என்னை, எனக்கு. முஜ்ஸே அடுத்தது. முஜ்ஸேன்னு சொன்னால் நாலு அர்த்தம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பேசும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். என்னால், என்னோடு, என்னிடமிருந்து, என்னை விட அப்படின்றது இது நாலு அர்த்தம். என்னது முஜ்ஸேன்னு சொன்னால்? என்னால், என்னோடு, என்னிடமிருந்து, என்னை விட, அதுக்கு முஜ்ஸே. நெக்ஸ்ட் முஜ்மே, முஜ்மேன்னு சொன்னால் என்னில். முஜ்பர் அப்படின்னா என்மேல் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது நீ பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். நீக்கு வந்து உன்னுடைய
நீ பிளஸ் கா, அதாவது தும் பிளஸ் கா அப்படின்னு சொன்னா துமாரா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுவே நீ கூட கே யூஸ் பண்ணா தும் பிளஸ் கே துமாரே, தும் பிளஸ் கி அதாவது நீ கூட கீ யூஸ் பண்ணா துமாரி. அப்போ துமாரா துமாரே துமாரி அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே உன்னுடைய ஆண்பால் ஒருமைக்கோ உன்னுடைய அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிறது துமாரா. அதே ஆண்பால் பன்மைக்கு துமாரே, ஆண்பால் பெண்பால் ஒருமைக்கும் பெண்பால் பன்மைக்கும் துமாரி. நெக்ஸ்ட் தும் பிளஸ்கோ துமே அல்லது தும்கோ, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது உனக்கு உன்னை, தும் பிளஸ்ஸே தும்சே, தும்சேன்னு சொன்னால் நாலு அர்த்தம் இருக்குது. தும்சேக்கு என்ன சொல்வோம், உன்னால் உன்னோடு உன்னிடமிருந்து உன்னை விட. தும்மே தும்மே அப்படின்னு சொன்னால் உன்னில், தும்பர் அப்படின்னு சொன்னால் உன்மேல் அப்படின்றது அர்த்தம் கொடுக்கும். இப்போ சொல்கிறேன் துமாரா அப்படின்னு சொன்ன ஆண்பால் இதுக்கு சொல்லும்போது உன்னுடைய, துமாரே ஆண்பால் பன்மைக்கு உன்னுடையன்னு சொல்கிறதுக்கு துமாரே, துமாரி அப்படின்னு சொன்னால் பெண்பாலுக்கோ பெண்பால் ஒருமைக்கும் நம்ம பயன்படுத்தணும், பன்மைக்கும் நம்ம இதை பயன்படுத்துவோம். இது எல்லாமே உன்னுடையன்ற அர்த்தத்தை கொடுக்கும். துமே அல்லது தும்கோ அப்படின்னு சொன்னால் உனக்கு உன்னை, தும்சே அப்படின்னு சொன்னால் உன்னால் உன்னோடு உன்னிடமிருந்து உன்னை விட. தும்சேன்னு சொன்னால் நாலு இது வரும், உன்னால் உன்னோடு உன்னிடமிருந்து உன்னை விட, தும்மே உன்னில், தும்பர் உன்மேல் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் காரக் பார்த்தீங்கன்னாக்கா ஆப், ஆப் பேஸ் பண்ணி நம்ம ஏழு காரக்கை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஆப் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது ஆப் ப்ளஸ் கா ஆப் கா, ஆப் ப்ளஸ் கே ஆப் கே, ஆப் ப்ளஸ் கி ஆப் கி சொல்லணும். இந்த மூணுத்துக்குமே உங்களுடையன்ற அர்த்தத்தை கொடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் இது வந்து வரும்போது ஆண்பால் ஒருமை, ஆண்பால் ஒருமைக்கு வரும்போது ஆப்கா, அதே ஆண்பால் பன்மை வரும்போது ஆப்கே, அதே பெண்பால் ஒருமை அல்லது பெண்பால் பன்மை வந்தால் ஆப்கி அப்படின்னு நம்ம சொல்லணும். இது எல்லாத்துக்குமே உங்களுடையன்ற அர்த்தத்தை கொடுக்கும். அடுத்தது ஆப் ப்ளஸ்கோ ஆப்கோ, உங்களை உங்களுக்கு. அதுவே ஆப் ப்ளஸ்ஸே ஆப்ஸே, உங்களால் உங்களோடு உங்களிடமிருந்து உங்களை விட. ஸோ ஆப்ஸே அப்படின்னு சொன்னால் இந்த நாலு வரும், என்னது உங்களால் உங்களோடு உங்களிடமிருந்து உங்களை விட. ஆப் ப்ளஸ் மே ஆப் மே, உங்களில். அடுத்தது ஆப் ப்ளஸ் பர் ஆப்பர், உங்கள் மேல். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், ஆப் கா அப் ஆப் கே ஆப் கி, இது மூணுத்துக்குமே உங்களுடைய. ஆப்கோ அப்படின்னு சொல்லும்போது உங்களை உங்களுக்கு, ஆப்சே அப்படின்னு சொன்னால் உங்களால் உங்களோடு உங்களிடமிருந்து உங்களை விட. இந்த நாலுத்துக்குமே ஆப்சேன்றது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆப் மே அப்படின்னு சொன்னால் உங்களில், ஆப்பர் அப்படின்னு சொன்னால் உங்கள் மேல் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ஆப் வந்து சிங்கிள் பர்சனுக்கும் சொல்லலாம், இல்லை நிறைய பேர் இருக்கிறதுக்கும் நம்ம சொல்லலாம். நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். ஹம் அப்படின்னு சொன்னால் நாம் நாங்கள்னு சொல்லி சொல்ல போகிறோம். இப்போ அதை பேஸ் பண்ணி அந்த ஏழு காரக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது பாருங்கள். ஹம் ப்ளஸ் கா ஹமாரா, ஹம் ப்ளஸ் கே ஹமாரே, ஹம் ப்ளஸ் கி ஹமாரி, இது மூணுத்துக்குமே நம்முடைய அல்லது எங்களுடைய அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஹம் ப்ளஸ் கோ ஹமே ஹம்கோ, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இதுக்கு அர்த்தம் என்ன, ஹமே அல்லது ஹம்கோக்கு, நம்மை நமக்கு, எங்களை எங்களுக்கு, இது ஏதாவது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் ஹம் ப்ளஸ்ஸே ஹம்சே, ஹம்சேன்னு சொன்னால் நாலு இது இருக்குது. ஸோ நம்மால் அல்லது எங்களால், நம்மோடு அல்லது எங்களோடு,
நம்மிடமிருந்து அல்லது எங்களிடமிருந்து, நம்மை விட எங்களை விட. நெக்ஸ்ட் ஹம்மே. ஹம்மே அப்படின்னு சொன்னால் நம்மில் எங்களில். நெக்ஸ்ட் ஹம்பர். ஹம்பர் அப்படின்னு சொன்னால் நம்மேல் அல்லது எங்கள் மேல். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், ஹமாரா, ஹமாரே, ஹமாரி அப்படின்னு சொன்னால் நம்முடைய அல்லது எங்களுடைய. ஹமே அல்லது ஹம்கோ அப்படின்னு சொன்னால் நம்மை நமக்கு, எங்களை எங்களுக்கு. நெக்ஸ்ட் ஹம்சே அப்படின்னு சொன்னால் நாலு இருக்கு, அப்போ நம்மால் அல்லது எங்களால், நம்மோடு அல்லது எங்களோடு, நம்மிடமிருந்து அல்லது எங்களிடமிருந்து, நம்மை விட எங்களை விட அப்படின்னு நம்ம சொல்வோம். ஹம்மே அப்படின்னு சொன்னால் நம்மில் அல்லது எங்களில். ஹம்பர் அப்படின்னு சொன்னால் நம்மேல் எங்கள் மேல். அடுத்த காரக் நம்ம பார்க்க போகிறது ஏ பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏ ஏ அப்படின்னு சொன்னால் நான் சொல்லியிருந்தேன் இவர், இவர்கள், இவை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது இது கூட காரக் ஏழு சேர்க்கும்போது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏ ப்ளஸ் கா இன்கா, ஏ ப்ளஸ் கே இன்கே, ஏ ப்ளஸ் கி இன்கி. அப்போது இது மூணுத்துக்கும் அர்த்தம் என்ன? இவருடைய, இவர்களுடைய, இவற்றினுடைய. அடுத்தது ஏ ப்ளஸ் கோ இன்ஹே அல்லது இன்கோ அப்படின்னு சொல்வோம். அப்போது இன்ஹே அல்லது இன்கோன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இவருக்கு இவரை, இவர்களுக்கு இவர்களை, இவற்றிற்கு இவற்றை அப்படின்னு சொல்வோம். ஏ ப்ளஸ் ஏ இன்சே. இன்சேன்னு சொன்னால் நாலு அர்த்தம் இருக்குது, இவரால், இவரோடு, இவரிடமிருந்து, இவரை விட, இவர்களால், இவர்களோடு, இவர்களிடமிருந்து, இவர்களை விட. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், இன்கா இன்கே இன்கி அப்படின்னு சொன்னால் இவருடைய, இவர்களுடைய, இவற்றினுடைய. இன்ஹே அல்லது இன்கோ அப்படின்னு சொன்னால் இவருக்கு இவரை, இவர்களுக்கு இவர்களை, இவற்றிற்கு இவற்றை. இன்சேன் சொன்னால் இவரால், இவரோடு, இவரிடமிருந்து, இவரை விட, இவர்களால், இவர்களோடு, இவர்களிடமிருந்து, இவர்களை விட. இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறீங்க ஏ ப்ளஸ் சே. ஏ ப்ளஸ் சேன்றது இன்சேன்னு சொன்னோம். இன்சேக்கு வந்து என்ன சொன்னோம்? இவரால், இவரோடு, இவரிடமிருந்து, இவரை விடன்னு சொன்னோம். அதே மாதிரி இவர்களால், இவர்களோடு, இவர்களிடமிருந்து, இவரை, இவர்களை விட அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் நம்ம இவற்றால், இவற்றோடு, இவற்றிடமிருந்து, இவற்றை விட. அடுத்தது ஏ ப்ளஸ் மே இன்மே. இன்மேன்னா இவரில், இவர்களில், இவற்றில். ஏ ப்ளஸ் பர் இன்பர், இவர்கள், இவர் மேல், இவர்கள் மேல், இவற்றின் மேல். இப்போ திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், ஏ ப்ளஸ் ஏ இன்சே, இவற்றால், இவற்றோடு, இவற்றிடமிருந்து, இவற்றை விட. ஏ ப்ளஸ் மே இன்மே, இவரில், இவர்களில், இவற்றில். ஏ ப்ளஸ் பர் இன்பர், இன்பர்னு சொன்னீங்கன்னா இவர் மேல், இவர்கள் மேல், இவற்றின் மேல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வே. வே அப்படின்னு சொன்னால் அவர், அவர்கள், அவை அப்படின்றது நம்ம சொல்ல போகிறோம். இது கூட காரக்ஸ் ஏழுமே வரும்போது வே ப்ளஸ் கா உன் கா, வே ப்ளஸ் கே உன் கே, வே ப்ளஸ் கி உன் கி. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய, அவர்களுடைய, அவற்றினுடைய அப்படின்ற அர்த்தம். நெக்ஸ்ட் வே ப்ளஸ் கோ உனே அல்லது உன்கோ, அவருக்கு அவரை, அவர்களுக்கு அவர்களை, அவற்றிற்கு அவற்றை. அடுத்தது வே. வே ப்ளஸ் சே உன்சே. உன்சேன்னு சொன்னால் நாலு இருக்குது, அதில் என்ன? அவரால், அவரோடு, அவரிடமிருந்து, அவரை விட, அவர்களால், அவர்களோடு, அவர்களிடமிருந்து, அவர்களை விட, அவற்றால், அவற்றோடு, அவற்றிடமிருந்து, அவற்றை விட. இதெல்லாத்துக்குமே நம்ம உன்சேன்றது தான் யூஸ் பண்ணுறோம்.
அடுத்தது வே ப்ளஸ் மே உண்மே. உண்மே அப்படின்னா அவரில் அவர்களில் அவற்றில். வே ப்ளஸ் பர் உன் பர். உன் பர் அப்படின்னு சொன்னால் அவர் அவர் மேல் அவர்கள் மேல் அவற்றின் மேல். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், உன்சே அப்படின்னு சொன்னால் அவரால் அவரோடு அவரிடமிருந்து அவரை விட, அவர்களால் அவர்களோடு அவர்களிடமிருந்து அவர்களை விட, அவற்றால் அவற்றோடு அவற்றிடமிருந்து அவற்றை விட. உண்மே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரில் அவர்களில் அவற்றில். உன் பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் மேல் அவர்கள் மேல் அவற்றின் மேல். அடுத்தது எஃப் ப்ளஸ் மே இஸ்மே. இஸ்மேன்னு சொன்னீங்கன்னா இவனில் இவளில் இதில். எஃப் ப்ளஸ் பர் இஸ்பர். இஸ்பர்ன்னு சொன்னீங்கன்னா இவன் மேல் இவள் மேல் இதன் மேல். அப்போ இஸ்மே இவனில் இவளில் இதில். இஸ்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவன் மேல் இவள் மேல் இதன் மேல். இப்போ நெக்ஸ்ட் காரக் பார்க்க போகிறது வஹ் பேஸ் பண்ணி காரக்ஸ் பார்க்க போகிறோம். வஹ் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னோம், அவன் அவள் அது அப்படின்னு சொன்னோம். இப்போ வஹ் ப்ளஸ் கா உஸ்கா. வஹ் ப்ளஸ் கே உஸ்கே. வஹ் ப்ளஸ் கி உஸ்கி. அப்போ உஸ்கா உஸ்கே உஸ்கின்றதுக்கு மீனிங் என்ன, அவனுடைய அவளுடைய அதனுடைய. அடுத்தது இது எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும், உஸ்கா உஸ்கே உஸ்கி. வஹ் ப்ளஸ் கோ உஸ்கோ அல்லது உசே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவனுக்கு அவனை, அவளுக்கு அவளை, அதற்கு அதனை, இதுக்கு என்ன சொல்வோம், உஸ்கோ அல்லது உசேன்னு சொல்வோம். வஹ் ப்ளஸ் சே உசுசே. உசுசேன்னு சொன்னீங்கன்னா அவனால் அவனோடு, அவனிடமிருந்து அவனை விட, அவளால் அவளோடு அவளிடமிருந்து அவளை விட, அதால் அதோடு அதனிடமிருந்து அதை விட. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வஹ் ப்ளஸ் மே உஸ்மேன்னு சொல்லி சொல்வோம். உஸ்மே அப்படின்னு சொன்னால் அவனில் அவளில் அதில். நெக்ஸ்ட் வஹ் ப்ளஸ் பர் உஸ்பர். உஸ்பர் அப்படின்னு சொன்னால் அவன் மேல் அவள் மேல் அதன் மேல். ஸோ கவுன் அப்படின்னு சொன்னால் என்ன, யாருன்னு சொல்ல போகிறோம். அப்போது கவுன் கூட எல்லா காரக்ஸும் சேரும்போது எப்படின்றது பார்ப்போம். கவுன் ப்ளஸ் கா கிஸ்கா. கவுன் ப்ளஸ் கே கிஸ்கே. கவுன் ப்ளஸ் கி கிஸ்கி. இது மூணுத்துக்குமே யாருடைய அப்படின்ற அர்த்தம். இப்போ யாருடையன்னு ஹிந்தியில் சொல்லணும்னா கிஸ்கா கிஸ்கே கிஸ்கின்றது சொல்லணும். அப்போது நெக்ஸ்ட் கவுன் ப்ளஸ் கோ கிஸ்கோ அல்லது கிசே. இதை யாரை யாருக்குன்னு சொல்வோம். கவுன் ப்ளஸ் சே கிஸ்ஸே. யாரால் யாரோடு யாரிடமிருந்து யாரை விடன்னு சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறது கிஸ்ஸே அப்படின்றது சொல்லணும். கவுன் ப்ளஸ் மே கிஸ்மே யாரில். கவுன் ப்ளஸ் பர் கிஸ்பர் யார் மேல். திரும்ப ஒரு தடவை ரீகேப் கொடுக்குறேன், கிஸ்கா கிஸ்கே கிஸ்கி அப்படின்னா யாருடைய, கிஸ்கோ கிசே அப்படின்னு சொன்னால் யாரை யாருக்கு, கிஸ்ஸே அப்படின்னு சொன்னிங்கன்னா யாரால் யாரோடு யாரிடமிருந்து யாரை விட, கிஸ்மே அப்படின்னு சொன்னிங்கன்னா யாரில், கிஸ்பர் யார் மேல். இப்போ காரக்ஸ் பேஸ் பண்ணி சென்டென்சஸாக பார்க்க போகிறோம். இது என்னுடைய வீடு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இதுக்கு வந்து யா என்னுடைய அப்படின்னு சொன்னால் மேரான்றது வரணும். ஏன் மேரான்றது வரணும், கர்ன்றது ஆண்பால், அதனால் நம்ம வந்து மேரான்னு சொல்லி சொல்வோம். அதனால் ய மேரா கர் ஹ அப்படின்றது சொல்லணும். இதே மேல் அண்ட் ஃபீமேல் ஆணோ பொண்ணோ பேசுகிறதா இருந்தால் ய மேரா கர் ஹ அப்படின்றது தான் சொல்லணும். அது உன்னுடைய நாய் அப்படின்னு சொன்னால் வ
तुम्हारा कुत्ता है அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குத்தான்றது ஆண்பால், அதனால நம்ம வந்து துமாரான்றது தான் போடணும். ஸோ வஹ் துமாரா குத்தா ஹை அப்படின்னா வஹுக்கு அது, துமாரா உன்னுடைய நாய் அப்படின்றது குத்தா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனோ பொண்ணோ பேசினாலும் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். வஹ் துமாரா குத்தா ஹை. அதுவே இது பெண்பாலாக இருந்தா, அதுக்கு பதிலாக ஒரு நாய்க்கு பதிலாக பூனை இருந்ததுன்னா இவ துமாரி பில்லி ஹ அப்படின்னு சொல்லணும். ஆண் பேசினாலும் சரி பெண் பேசினாலும் சரி வ துமாரி பில்லி ஹ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட், இது யாருடைய பசு? பசுன்றது பெண்பால், அதனால் நம்ம அந்த மூணு ஃபார்மில் பெண்பால் சொல்ல தான் எடுத்துக்கணும். ய கிஸ்கி காய் ஹே, ஏன்னா காயின்றது பெண்பால், அதனால் கிஸ்கா வராது, கிஸ்கின்றது வரும். ய கிஸ்கி காய் ஹே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், அது எங்களுடைய பசு. இப்போ அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க வ ஹமாரி காய் ஹே. அப்போது எங்களுடையன்னு சொல்லும்போது காயின்றது என்னது? பெண்பால், அதனால் நீங்கள் ஹமாரி வ ஹமாரி காய் ஹே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸை பார்க்குறோம். இது பசுவின் பால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹிந்தியில் சொல்கிறதுக்கு ய காய் கா தூத் ஹே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் இது கான்னு போடுறோம், காய் கான்றது போடுறோம், காய்கின்னு போட மாட்டோம் அப்படின்னா, காயின்றது பெண்பாலாக இருந்தாலும் அடுத்து வந்திருக்கிற தூத் வந்து ஆண்பால், அதனால் நம்ம கீன்றது போடக்கூடாது, கான்றது தான் போடணும். அதனால் ய காய் கா தூத் ஹேன்றது தான் சொல்லணும். இது பசுவின் பால்னு சொல்கிறதுக்கு நம்ம இப்படி தான் சொல்லணும். ஏன்னா காயின்றது பெண்பாலாக இருந்தாலும் அடுத்து வந்திருக்கிறது பால்ன்றது, தூதுன்றது ஆண்பாலாக இருக்கிறதுனால நம்ம இதை கான்றது தான் யூஸ் பண்ணணும். ஸோ ய காய் கா தூத் ஹேன்றது சொல்லணும். இது பசுவின் பால்னு சொல்கிறதுக்கு. அடுத்தது, இது அவனுடைய துணி அப்படின்னு சொன்னால் ய உஸ்கா கப்படாக அப்படின்றது சொல்லணும். இதில் அவனுன்றதும் ஆண்பால், துணின்றதும் ஆண்பால், அதனால் உஸ்கா கப்படாக அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். இதுக்கு ய அவனுடைய உஸ்கா துணி கப்படா. அப்போது ய உஸ்கா கப்படாக அப்படின்னு சொல்லும். அதுவே இது அவளுடைய துணி அப்படின்னு சொன்னால் ய உஸ்கா கப்படாகன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவளுடைய அப்படியா இருந்தால் கூட நம்ம கப்படான்றது என்னது? ஆண்பால். அதனால் நம்ம உஸ்கான்றது தான் யூஸ் பண்ணோம். அடுத்தது, இது அவளுடைய புடவை அப்படின்னு சொன்னால் ய உஸ்கி சாடி ஹ. அப்போது இதுக்கு ய அவளுடைய அப்படின்னு சொன்னால் உஸ்கா உஸ்கின்றதுல உஸ்கின்றது தான் யூஸ் பண்ணோம். ஏன் உஸ்கி யூஸ் பண்ணோம்? புடவைன்றது பெண்பால், அதனால் சாடி அப்படின்னு உஸ்கி சாடின்றது தான் சொல்லணும். உஸ்கா சாடின்னு சொல்ல மாட்டோம். ஸோ ய உஸ்கி சாடி ஹ. அப்போது இது அவளுடைய புடவை. அது அவனுடைய பொருட்கள், அது அவளுடைய பொருட்கள். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு பெண் பேசுகிறதா இருந்தாலும் நம்ம வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும், சேஞ்சஸ் வந்து இருக்காது. வ உஸ்கா சாமான் ஹ. இதில் பொருட்கள் வந்து ரெண்டு இதுவாக நம்ம சொல்லுவோம். ஒன்று சாமான் சொல்லுவோம், இன்னொன்று சீஸுன்னு சொல்லி சொல்லுவோம். இதில் சாமான் சொல்கிறது ஆண்பால், அதனால் உஸ்கா. ஆண் பேசினாலும் உஸ்கா, பெண் பேசினாலும் உஸ்கான்னு வரணும். ஏன்னா சாமான் ஆண்பால், அதனால் வ உஸ்கா சாமான் ஹ. அது அவனுடைய பொருட்கள்னு சொல்கிறதுக்கு வ உஸ்கா சாமான் ஹ. அது அவளுடைய பொருட்கள் அப்படின்னு சொன்னாலும் வ உஸ்கா சாமான் ஹ அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ரெண்டாவது வகை, நம்ம சீஸ் வச்சு சொன்னோம்னா அது அவனுடைய பொருட்கள்னு சொல்கிறதுக்கு வ உஸ்கி சீஸே ஹே
ஏன்னா சீஸ்ன்றது பெண்பால், அதனால உஸ்கின்றது வரணும். வா உஸ்கி சீஸே ஹே அப்படின்னு சொல்லணும். அதுவே ஒரு பெண் சொல்றதா இருந்தா வா உஸ்கி சீஸே ஹே. நெக்ஸ்ட், இவளுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல இவனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா, இஸ்கா நாம் கியா ஹே அப்படின்னு நம்ம சொல்லணும். இஸ்கா நாம் கியா ஹே அப்படின்னா இவனுடைய பெயரோ அல்லது இவளுடைய பெயரோ என்ன அப்படின்றது அர்த்தம்.